எனக்கு எல்லாமே தெரியும், பட் என்னால் எதையுமே ஃபாலோ பண்ண முடியல. என்ன காரணம், அதுக்கு என்ன சொல்யூஷன், இந்த வீடியோவில் பார்க்கலாம். வணக்கம், நான் டாக்டர் ராஜி அரபி. எனக்கு நான் என்னெல்லாம் தப்பு பண்ணிக்கிட்டு இருக்கேங்கிறது நல்லாவே தெரியும், பட் என்னால் எதையுமே ஸ்டாப் பண்ணவே முடியல. எனக்கு நிறைய மொபைல் யூஸ் பண்ணால், கேஜெட்ஸ் நிறைய யூஸ் பண்ணால் கண்டிப்பாக எனக்கு ஹெல்த் இஷ்யூஸ் வரும் நல்லாவே தெரியும், பட் என்னால் அதை அவாய்ட் பண்ணவே முடியல. காலையில் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்லன்னா கண்டிப்பாக என்னோடய ஹெல்த்துக்கு நல்லது இல்லைன்னு தெளிவாக தெரியும், பட் டெய்லி நான் சாப்பிடாம தான் போயிட்டுருக்கேன். நைட்டு லேட்டாக தூங்குனா கண்டிப்பாக நிறையா ஹெல்த் ப்ராப்ளம்ஸ் வரும்னு நல்லாவே தெரியும், பட் டெய்லி நைட் நான் லேட்டாக தான் தூங்கிட்டுருக்கேன். எக்ஸசைஸ் பண்ணால் உடம்புக்கு நல்லது நல்லாவே தெரியும், மெடிடேஷன் பண்ணால் மன ஆரோக்கியம் உடல் ஆரோக்கியம் எல்லாமே சீராகவே இருக்கணும், எல்லாமே தெளிவாக தெரியும், பட் என்னால் எதுவுமே ரெகுலராக பண்ணவே முடியல. இப்போ உள்ள மக்கள் எல்லாருமே இந்த விஷயத்தை தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. யாருக்காவது நீங்கள் போய் அட்வைஸ் பண்ணுங்கள், எக்ஸசைஸ் பண்ணு இல்லை மெடிடேஷன் பண்ணு அப்படின்னு சொன்னால் தெரியும், பட் என்னால் எதுவுமே ஃபாலோ பண்ண முடியல. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, உங்களுடைய பாடியும் உங்களோட மைண்டும் ஒரு சிங்க்ரோனைஸ்டாக இல்லைன்னு அர்த்தம், அதாவது ஒரு நேர்கோட்டில் இல்லைன்னு அர்த்தம். உதாரணத்துக்கு டிவி பார்த்துட்ருப்பீங்க, டிவி பார்த்துட்ருக்கப்பயே அதில் ஒரு ஷோ நீங்கள் தான் விரும்பி பார்த்துட்ருப்பீங்க, டக்குன்னு மொபைல் எடுத்துன்னு ஆரம்பிச்சுருவீங்க. இல்லை யார்ட்டா ஃபோனில் பேசிக்கிட்டு இருப்பீங்க, லெஃப்ட் சைடில் ஃபோனில் பேசிகிட்டு இருப்பீங்க, ரைட் சைடில் ஏதாவது இன்னொரு மொபைலை வச்சு ஏதாவது நோண்டிக்கிட்டு இருப்பீங்க. அதில் என்ன இன்ஸ்டாகிராமில் என்ன வருது, ஃபேஸ்புக்கில் என்ன வருது, இப்படி பார்த்துட்ருப்பீங்க. ஒருவேளை சாப்பிட்டுக்கிட்டு இருக்கப்போ டிவி பார்க்குறது, சாப்பிட்டுக்கிட்டு இருக்கப்போ பேசுறது, இது ரொம்ப காமன், பல வருஷமாக இதை நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதாவது நம்மளோட பாடியும் நம்மளோட மைண்டும் ஒரு சிங்க்ரோனைஸ்டாக இல்லை அப்படின்னா நிறைய டிஸ்ட்ராக்ஷன்ஸ் தான் காரணம், ஏகப்பட்ட டிஸ்ட்ராக்ஷன்ஸை. படிச்சுக்கிட்டு இருப்பீங்க, ஒரு 10 நிமிஷம் கூட முழுசாக படிச்சிருக்க மாதிரியே டக்குன்னு ஏதோ நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும், உடனே மொபைல் எடுத்து பார்ப்பீங்க. இந்த மாதிரி டிஸ்ட்ராக்ஷன்ஸ் தான் மெயின் ரீசன் உங்களுடைய பாடியும் மைண்டும் ஒரு சிங்க்ரோனைஸ்டாக இல்லாததுக்கு. ஸோ இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, மைண்ட்ஃபுல்னஸ், நான் நிறைய வீடியோவில் சொல்லியிருப்பேன், மைண்ட்ஃபுல்னஸ் பண்ணணும். மைண்ட்ஃபுல்னஸ்னால் என்ன வேலை பண்ணுறீங்களோ அதை கான்ஷியஸாக பண்ணுறது. சாப்பிட்றப்ப உங்களுடைய ஃபோக்கஸ் சாப்பாடுலேயும் உங்கள் மேலே மட்டும்தான் இருக்கணும். குளிக்கிறீங்களா, குளிக்கிறப்ப உங்கள் உடம்புலையும் உங்கள் மேலே மட்டும்தான் உங்களோட ஃபோக்கஸ் இருக்கணும். ஈவன் ப்ரஷ் பண்ணுறப்ப கூட அந்த மாதிரி இருக்கணும். இந்த மாதிரி தான் சின்ன சின்னதாக நம்ம டிஸ்ட்ராக்ஷன்ஸாக அவாய்ட் பண்ண முடியும். ஒரு எந்த விஷயத்தை பண்ணுறீங்களோ அதை கான்ஷியஸாக அந்த வேலையை மட்டும் பண்ணுறது தான் மைண்ட்ஃபுல்னஸ். சின்ன சின்னதாக இப்படி ஆரம்பிக்கலாம், ப்ரஷ் பண்ணுறதுலேருந்து, குளிக்கிறதுலேருந்து, சாப்பிட்றதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக இப்படி ஆரம்பிக்கலாம். எந்த ஒரு வேலை பண்ணுறீங்களோ அந்த ஒரு வேலையை மட்டும் பண்ண ஆரம்பிங்க. கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் என்னெல்லாம் நினைக்கிறீங்களோ, உங்களுக்கு என்னென்னலாம் நல்ல விஷயங்கள் தெரியுமோ அதை எல்லாமே உங்களோட லைஃப்பில் அப்ளை பண்ண முடியும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னு சொன்னால் தொடர்ந்து டாக்டர் ஜிகோ சேனல் பாருங்கள். நிறைய ஹெல்த் டிப்ஸ் அந்த லீடர்ஷிப் தலைமைத்துவத்தை பற்றியும் நான் பேசிக்கிட்டு இருக்கேன். நன்றி, வணக்கம்.